அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இந்த அனுதின காலை தியான நிகழ்ச்சியின் மூலம் இந்த சத்தியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் அடியேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இப்பொழுது இன்றைய தியானத்திற்காக புதிய பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். முழு பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்தவரின் சிநேகிதன் என்று அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சர்வத்தையும் அறிந்த, சர்வ வல்லமையுள்ள, எங்கும் வியாபித்திருக்கிற உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீங்கள் நெருக்கமான நண்பர் என்பதை இப்பொழுது சற்று அமைதலோடு இருந்து யோசித்து பாருங்கள். இன்று காலை வேளையிலே கர்த்தர், என் பிள்ளையே, நான் உன்னை என் சிநேகிதனாக சிநேகிதியாக அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவையில் உதவுவனே உண்மை நண்பன் என்ற பழமொழியை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இது நம்முடைய பரலோக சிநேகிதரான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்மையாய் பொருந்தும். நமக்கு பல நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் நம் துன்பம் மற்றும் பிரச்சனையின் போது அவர்கள் அருகில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கஷ்டத்தில் கர்த்தராக இயேசுவே நமக்கு அனுகூலமான துணை செய்யும் நண்பராக இருக்கிறார். நாம் சோர்ந்து போயிருக்கும் போது சமாதான பிரபுவாக அவர் நமக்கு பரலோக சமாதானத்தை தருகிறார். நாம் இருளில் ஊடாக நடந்து செல்லும்போது உலகத்தின் ஒளியாயிருக்கிறவர் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் வழி தப்பி அழையும் போது வழியாக இருக்கிறவர் நமக்கு வழியை காண்பிக்கிறார். நாம் பசியாக இருக்கும்போது ஜீவ அப்பமாயிருக்கிறவர் நம்மை போஷிக்கிறார். சாதகமான சூழ்நிலைக்கேற்ற சிநேகிதர்கள் பலர் இந்த உலகில் உள்ளனர். நமது பணமும் பொருட்களும் நம்மை கைவிடும் போது அவர்கள் நம்மை விட்டு விலகி நம்மை கைவிடுவார்கள். நாம் ஏழ்மையில் இருந்தாலும் சரி, செழுமையில் இருந்தாலும் சரி, நம்மை விட்டு விலகாதவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நமது வறுமையில் அவரே நமது நித்திய ஐஸ்வர்யம். நமது செழுமையில் அவரே நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் உள்ளார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் இடுக்கணில் நீங்கள் உங்கள் நண்பர்களை அறிவீர்கள். உங்கள் செழிப்பில் உங்கள் நண்பர்கள் உங்களை அறிவார்கள். இதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகிறவராயிருப்பதால் நாம் வழி தப்பி போக அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் எல்லா வழிகளிலும் நம்முடன் செல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று எபிரேயர் 13:5 அவர் கூறியுள்ளார். இந்த 2000 கடந்துவிட்டது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்பதை இன்றும் பல கோடி மக்கள் உலகமெங்கும் தங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து நிரூபித்துள்ளனர். உண்மையில் அவருடைய நாமம் உண்மையும் சத்தியமுள்ளவர் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்தல் 19:11 வாசிக்கிறோம். சில நண்பர்களிடத்தில் நாம் மனந்திறந்து பேச முடியாது. அவர்கள் நம் வழியையும் துயரத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் உணரும் காயத்தையும் நாம் அனுபவிக்கும் துன்பத்தையும் நிராகரிப்பையும் அவர்களால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியாது. சில சமயங்களில் நமது நெருங்கிய நண்பரிடம் கூட நாம் மனந்திறந்து பேசுவோமானால் அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள். நாம் என்ன கஷ்டங்களை சந்தித்தாலும் என்ன சோதனை எதிர்கொண்டாலும் கர்த்தராகிய இயேசு நாம் எப்பொழுதும் நம் இருதயத்தை திறக்கக்கூடிய ஒரு சிறந்த நண்பர் நமக்கு இருக்கிறார். உண்மையில் அவர் மத்திய எழுதின சுவிசேஷம் 11:28 கூறுகிறார். அடியன் ஆம்பிளிஃபைடு மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பார செய்வேன். நான் உங்கள் வாழ்க்கையை இலகுவாக்கி உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். நமக்கு உதவ முடியாத அளவிற்கு அலுவலாயிருக்கும் நண்பர்கள் பலர் நமக்கு இருக்கிறார்கள். நம்முடைய பரலோக நண்பரோ எப்பொழுதும் நம்மை குறித்தே சிந்தனையாயிருக்கிறார். இரவும் பகலும் நம்மை காக்க தம்முடைய பரிசுத்த தூதர்களை அனுப்புகிறார். உறங்காமல் கண் அயராமல் அவரே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று. ஓ ஆண்டவராய் இயேசு நமக்கு எவ்வளவு சிறந்த நண்பர். ஆகையால் நண்பரே, இன்று முதல் உங்களை விட்டு விலகாத உண்மையுள்ள நண்பரான கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு கைகோர்த்து நெருக்கமான விதத்திலே அவரோடு சஞ்சரியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.